புகார் மனு வந்தால் அது சார்ந்து வழக்கு வந்து எந்த இதன் அடிப்படையில் புகார் கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் வந்து செக்ஷன் போடுவாங்க. இந்த செக்ஷன் மேட்ச் ஆகலை, இந்த இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகலைன்னு நீதிமன்றம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோ அதை காவல்துறை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. காவல்துறை வந்து புகார் கொடுத்த அதை வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பாங்க. நீதிமன்றம் என்ன வந்து உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை செயல்படுத்துவாங்க. நீதிமன்றமே வந்து அந்த புகாரில் முகாந்தரம் இல்லாத ஒரு புகார்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேஸுக்கு இமிடியேட்டாக போய் அவர் ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி விடக்கூடிய தமிழக அரசு காவல்துறை அச்சுராஜா வழக்கிலையும் எஸ்டிசிஆர் வழக்கிலையும் ஏன் இது வரைக்கும் என்ன வந்து அவங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம்தான். காவல்துறை வந்து சட்டத்தினுடைய வழக்குக்கு அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் கொடுக்குதோ அந்த நடைமுறையை அவங்க கடைபிடிக்கிறாங்க. அதுதான் இதில் வந்து நீங்கள் வேறுபாடு பார்த்தீங்கன்னா அது தவறு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். புகார் மனு வந்தால் தானே நம்ம வந்து இது பண்ண முடியும் சார். இப்போ வந்து உங்களுக்கு நடைமுறை உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போது வந்து இந்த நாட்டினுடைய 5 முறை முதலமைச்சராக இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். இது எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நாட்டுக்கே தெரியும், நாடே அஞ்சலி செலுத்துகிறாங்க, இப்போ அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் ஏன் அந்த வழக்கெல்லாம் முடிக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தை போய் கேள்வி கேட்க முடியாது. அவருடைய இறப்பு சான்றிதழ் வந்து சப்மிஷன் கொடுக்கணும் கோர்ட்டில், நீதிமன்றத்தில். அதுக்கு அப்புறம்தான் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவர் மீது இருந்த அவதூறு வழக்கெல்லாம் தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. இது சட்டத்தினுடைய நடைமுறை. அது இதுதான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் தெரியும்ல, நீதிபதிக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அப்புறம் எதற்கு சான்றிதழ் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் சட்டத்தினுடைய நடைமுறைகள். இப்போ முந்தா நேற்று அவர் மீது இருந்த 13 அவதூறு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதா? எதுக்கு சார் எந்த அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்பட்டது? அவர் இறப்பு சான்றிதழை நம்ம வந்து அது நீதிமன்றத்தில் சப்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகு தான் அது நீதிமன்றம் தீர்ப்பளிப்பாங்க. இப்போ நீங்கள் சப்மிஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த வழக்கு நிலவிலே இருக்கும். அது இது சட்டத்தில் உள்ள நடைமுறைகள். இது சட்டத்தின் நடைமுறை வந்து நக்கீரன் கோபாலுக்கு ஒரு நடைமுறையும் எஸ்பி சேகர் அண்டு அச்சுராஜாவுக்கு ஒரு நடைமுறையும் இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். வழக்குகளுக்கு சாரம்சம் பொறுத்து அந்த வழக்குகளுடைய அடிப்படையில் அவர்கள் நடவடிக்கை காவல்துறை எடுக்கும். நான் சொல்றது கரெக்ட். அந்த மாதிரி முகாந்திரம் இல்லாத ஒருத்தர் கைது செய்யும்போது இல்லை, முகாந்திரம் இல்லாமல் யாருமே கைது செய்ய மாட்டாங்க. காவல்துறை வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாருன்னா அந்த புகாரின் அடிப்படையில் முதல்ல வழக்குகளை பதிவு செய்து அவரை வந்து எடுத்துன்னு போயிட்டு நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட்டை என்ன வந்து நமக்கு அறிவுரை கொடுக்குறாங்களோ அவங்க கஸ்டடி எடுத்துக்கிட்டாங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. நீதிமன்ற கஸ்டடி காவல்துறையிலேருந்து நீதிமன்ற கஸ்டடி எடுத்துக்கிட்டாங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. இல்லை அவங்க வந்து இந்த வழக்குக்கு வந்து முகாந்திரம் இல்லை, பிரைமா பேசி இல்லை, அதனால் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை உடனே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது நீதிமன்ற அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாத்துக்கும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒன்று தான். சார் அவர் வந்து பலம் இழந்து போய்விட்டார், செல்வாக்கு இழந்து போய்விட்டார். ஊடகத்தினுடைய கவனத்தை தன்பால் ஈர்ப்பதற்காக தினமும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் நிகழ்வு நடந்த உடனே நாட்டுக்கு சொல்ல வேண்டும். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நடவடிக்கை உள்ளவர்களை நாடு எப்படி பார்க்கும் என்றால், தே ஆர் பிளாக்மெயிலர்ஸ். ஒரு செய்தியை வைத்து கொண்டு மிரட்டி பலனடைவது, இதுதான் வந்து மக்கள் அந்த பார்வையிலே பார்க்குறாங்க. ஒவ்வொரு செய்தியாக நாங்கள் வைத்திருக்கிறோம், நாங்கள் வெளியிடுவோம் அப்படி என்று சொல்வது, இது மக்கள் பணி அல்ல, இது அரசியல் பணி அல்ல, இது பொது பணி அல்ல, இது திரட்டன், இது வந்து திரட்டு மிரட்டி பார்ப்பது. ஆகவே தங்களுடைய தங்களுடைய செல்வாக்கை இழந்த காரணத்தினாலே ஊடகத்தின் கவனத்தை தன்பால் இருக்க இது போன்ற செய்திகளை அப்போது அப்போது கட்டவிழ்த்து விடுவது, அந்த செய்தியை வைத்து மிரட்டுவது, அந்த செய்தியை வைத்து இன்றைக்கு தகாத முறையில் அநாகரிகமான முறையில் நடந்து கொள்வதெல்லாம் பொது வாழ்க்கைக்கு ஏற்றது அல்ல.
இது போன்ற ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களை தமிழக அரசு இதுவரை சந்தித்ததில்லை. இது தமிழகத்திற்கு பிடித்த சாபக்கேடு. இது போன்ற நடவடிக்கைகளை பார்த்து மக்கள் வெதும்பி இருக்கிறார்கள், கொதித்து போயிருக்கிறார்கள். நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், நீங்கள் சத்தியவானாக இருந்தால், நீங்கள் உத்தம புத்திரனாக இருந்தால், சந்திப்பு நடந்தவுடன் இப்படி சந்திப்பு நடந்தது, இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கலாம். மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே நீங்கள் விரித்த பல்வேறு வாய வலைகளை விரிக்கிறீர்கள். அதிலே இருந்து இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்காகவும், தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காகவும், இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பலவீனப்படுத்துகிற வகையிலே இந்த செய்திகள். இப்போது கூட வெற்றிவேல் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், அது வந்து இந்த தவறான ஊடகங்களுக்கு வெளியிடுகிறார்கள். இது வந்து மிரட்டல். இன்னும் சொல்கிறேன் சார், அம்மாவே மிரட்டினவங்க சார், நாங்களாம் அவங்களுக்கு எம்மாத்திரம் கொடுங்க சார்.